பீஸ்ட் படம் நெல்சன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நெல்சன் கேம் காமெடி இருக்கும், காமெடி 100% இருக்குது. தளபதி படம் ஆக்ஷன் இருக்கும், ஆக்ஷனு 200% இருக்குது. வழக்கமாக இருக்கிற படத்தை விட ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குது. மற்ற படத்துலலாம் தளபதியோட எப்படி சொல்கிறது, தளபதி இது வரைக்கும் பார்க்காத முகமாக இருந்திருக்கும். ஆனால் இதில் வந்து தளபதி வெளிப்படையாக இப்போ ஒரு ஃபங்க்ஷன்லேயோ ஈவெண்ட்லேயோ எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி படம் ஃபுல்லாக இருக்காரு. வெளிப்படையாக பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த அந்த சன் டிவியில் சொன்ன மாதிரி அந்த அந்த நேர் நேருக்கு நேர் பேசினாங்களே அதில் சொன்ன மாதிரி இவருடைய கேரக்டர் ஒத்து போகிற மாதிரி இருக்குது. புதுசாக இருக்குது படம், நல்லா சூப்பர் சூப்பர் படம், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். தெறிக்க விட்டுருக்காங்க ரத்தத்தை, பயங்கரமாக இருக்குது படம். சாங்ஸ் ரெண்டு சாங் பக்காவாக இருக்குது. அந்த தீம் திரை தீப்பிடிச்சிச்சு நிஜமாகவே, மாஸாக இருக்குது, நல்லா இருக்குது. பீஸ்ட் பக்கா மாஸ், நிஜமாகவே பீஸ்ட் தான். பீஸ்ட் வந்து வேற லெவல்ல, பீஸ்ட் மோடு தான். எங்க தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷுவல் ட்ரீட் பீஸ்ட். நெல்சன் அவரோட டைரக்ஷன் எப்பவுமே ஒரு தனித்துவம் வாய்ந்தது தான். அவர் எல்லாத்தையுமே ஒரு வேற ஜானர்ல காட்டுவார். ஸோ இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஹியூமர் பிளஸ் ஆக்ஷன் பிளஸ் விஎஃப்எக்ஸ் ஈவென்ட் வந்துட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆ ஆப்வியஸாக இதில் வந்து விஜய் சாரை வந்துட்டு ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக தெரில. அவங்க வந்து இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி வேற லெவலில் சைலண்டாக இருந்து சூப்பராக செஞ்சுட்டு போயிட்டார் ஸ்க்ரீனில். ஆமாம், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நாங்கள் பீஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸ் தான் அவருக்கு அதிகமாக வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் சென்டிமெண்ட்டை போட்டு ஊன்னு அழுதுட்டு இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ நாங்கள் வந்து தளபதி ஒரு ஆக்ஷனாக சூப்பராக மாஸாக பார்க்கணும்னு நினச்சோம். ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அது ஒரு நல்ல ட்ரீட். படம் அருமையாக இருக்குது தலை. நீங்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடணும். நம்ம நாளைக்கு வந்து தமிழ் நியூ இயர், இன்றைக்கி தளபதி நியூ இயர், இதை நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். இது மாதிரி எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கணும். படம் சூப்பராக இருக்குது, ஆக்ஷன் மிக்ஸ் காமெடி. இது வந்து தளபதி ஃபேன்ஸுக்கு தான் பிடிக்கணும் இல்லை, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நெல்சன் டைரக்ஷனு இது வந்து தளபதிக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. தளபதி எப்பவுமே ஒரு நல்ல ஒரு வேற ஒரு இது மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. அதில் நெல்சனுக்கே இது புதுசு, நெல்சனுக்கே ஒரு ஆக்ஷன், இவ்வளோ ஆக்ஷன் நாங்கள் எதிர்பார்க்கல நெல்சன்ட இருந்து. ரொம்ப பயங்கரமான ஆக்ஷன் இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் எப்படின்னா, நாங்களே தளபதி படத்தில் இல்லாத ஒரு கிளைமேக்ஸ் புதுசாக அப்படி தொடர்ந்து ஒரு அது அனிருத்து ஐயோ கிளைமேக்ஸ்லாம் எங்களுக்கு அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. அப்புறம் அவரோட பிஜிஎம் மெயினாக அனிருத்து தளபதி பீஸ்ட் அவ்வளோதான். அனிருத்தும் தளபதியும் தான் பீஸ்ட்டை வந்து தூக்கி வச்சுருக்கிறாங்க. தளபதி வெறித்தான் எப்பவுமே ஒரு படம் தளபதி படம்னாலே தளபதி மட்டும்தான் நாங்கள், மற்ற எந்த ஆர்டிஸ்ட் நடித்தாலும் நாங்கள் தளபதி மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸ்டு. பக்காவாக இருந்தது. உள்ளே வந்தால் பவரடி, அண்ணையார் தளபதி, பீஸ்ட் இதுதான் எங்களுக்கு சரவடி. ஒரு வித்தியாசமான கேரக்டர் இதாக இருக்குது படம். நான் இப்போதைக்கு இதுவரையும் பார்த்ததோட இப்போ கொஞ்சம் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பிடிச்சிருக்கு. கதை எல்லாமே நெல்சன் பண்ணது எல்லாம் நல்லாயிருக்கு. ஃபைட் நல்லாயிருக்கு ப்ரோ. ஃபைட்டு அவர் ஆக்டிங்கு எல்லாம் நல்லாயிருக்கு. ஈக்குவல் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கேரக்டர் நல்லாயிருக்கு. அவ்வளோ சாங்ஸ் எல்லாம் சாங்ஸ் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். விஜய் தான் பக்காவாக பண்ணியிருக்கிறார். ஆ நெல்சன் நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக காமெடி அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தா, இது ஃபுல்லாக ஆக்ஷன் ஃபீஸ்ட், ஆக்ஷன் சூப்பராக இருக்கும். இது ஹைஜாக் படம், ஸோ மேக்ஸிமம் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடி வருது, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடி கம்மி. ஒன்லி அந்த டெரரிஸ்ட்லேருந்து இருக்க பீப்புளை இது பண்ணுறதுலையே படத்தை சீன் கொண்டு போயிடுறாங்க. விஜய் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேருந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது, சூப்பராக பண்ணியிருந்தார். பட் செகண்ட் ஹாஃப் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது, பட் ஆக்ஷன் த்ரில்லராக சூப்பராக இருக்குது.